மாவட்ட நீதிமன்றங்களில் 5454 வேகன்சி இருக்கிறதா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து தேர்வு பண்ணாங்க. அதில் மட்டுமே வந்து 1412 காலி பணிகளை வந்து ஃபில் பண்ணாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி படித்தவங்களுக்குலாம் வந்து இதில் வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து எழுத்தாளருக்கு உண்டான வேகன்சி இருக்கும், ரீடருக்கு உண்டான வேகன்சி இருக்கும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு உண்டான வேகன்சி இருக்கும், எக்ஸாமினருக்கு உண்டான வேகன்சி, இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து கூடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஓட்டுநருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஜாப் அப்படிங்கிறது இருக்கு. ஓட்டுநர் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நீங்கள் மினிமம் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து லிங்க் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரேஷன் கிடைக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்பொழுது மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்திருந்தாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரையும் வந்து மாவட்ட வாரியாக வந்து லிங்க் அப்படிங்க எனபிள் பண்ணிடுவாங்க. விண்ணப்ப கட்டணம் பொறுத்தவரையை வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஓட்டுநர் விண்ணப்பத்துக்கு 50 ரூபா கட்ட சொன்னாங்க. அது தவிர மற்ற இருக்கக்கூடிய பதவிகளுக்கு வந்து 550 ரூபா விண்ணப்ப கட்டணமாக வந்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா இதை விட இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர், நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் எக்ஸாம்ஷன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உறுதியானது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில போஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்டர்வியூ இல்லாமல் டேரெக்டாக எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கலோ அதை வச்சு டேரெக்டாக அவங்க ஜாப் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1-2, 1-3 அந்த விகிதத்தில் வந்து ஆட்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது பேஸ்டான பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்து இருக்கு. அந்த சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து சான்றிதழ் சரிபார்த்து கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 1-10-2022 இந்த டேட்டின் படி வந்து மாவட்ட வாரியாக வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து இன்னைய டேட் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 மாசம் தாண்டி போயிருச்சு. இந்த டேட்ல பார்க்கும்பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் ஆகிறது வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அதிகமான வேகன்சி எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் வந்து அதிகமான வேகன்சி, சென்னையில் வந்து 515 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் வந்து சேலத்தில் தான் வந்து அதிகமான வேகன்சி இருக்கு, 301 வேகன்சி. அதற்கப்புறம் கோயம்புத்தூர்ல 209 வேகன்சி. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு வேகன்சி அப்படி கொடுத்துருக்காங்க, 5454 வேகன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து எத்தனை பேர் வந்து தற்பொழுது வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 25432 பேர் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து தேவைப்படுறாங்க. இப்ப வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 19978 பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னும் 5454 பேர் வந்து தேவைப்படுறதுனால வந்து சட்ட ஒழுங்கை வந்து நிலைநாட்டணும் அப்படிக்காக கண்டிப்பா இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா பெண்டில் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து காணணும் அப்படின்னா ஆட்கள் வந்து தேவையான ஆட்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். அதனால வந்து கண்டிப்பா இந்த 5454 போஸ்டிங் பாத்தீங்கன்னா நிரப்புறது விதமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க. நோட்டிபிகேஷன் ஜனவரி மாசம் இல்ல டிசம்பர் மாசத்துல ரிலீஸ் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. கூட விரல் ரிலீஸ் ஆனோடனே பாத்தீங்கன்னா அது உண்டான வீடியோ கண்டிப்பா வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.